Hello friends, welcome to Kitchen India. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா வீட்டில் உள்ள சில பொருட்களை பயன்படுத்தி நெஞ்சரிச்சலை சரி செய்ய முடியும். அத பத்தி தான் பார்க்க போறோம். நெஞ்சரிச்சல் என்பது பலருக்கு இருக்கிற பொதுவான பிரச்சனைகள் தான். நாம் சாப்பிடும் உணவு தான் நெஞ்சரிச்சலை உருவாக்குது. இரவு நேரங்களில் நெஞ்சரிச்சல் அதிகமாக வருவதால் சிலரால் நிம்மதியாக தூங்க முடியாது. மோசமான உணவு பழக்கம் இதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அதிக கார உணவை, துரித உணவு, காலை உணவு தவிர்ப்பது, சரியான நேரத்தில் உணவு சாப்பிடாமல் இருப்பது, இரவில் தாமதமாக உறங்குது போன்ற காரணங்கள். ரெண்டு ஏலக்காயை நீரில் போட்டு 5 நிமிடம் கொதிக்க வைத்து அந்த நீரை குடித்தால் நெஞ்சரிச்சல் உடனடியாக குணமாகும். மேலும் 6 துளசி இலைகளை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா நெஞ்சரிச்சலுக்கு உடனடி தீர்வு கிடைக்கும். வாழைப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் வயிற்று அமில உற்பத்தியை குறைக்க உதவுது. மேலும் இதில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக காணப்படுவதால் செரிமானத்தை விரிவுபடுத்துகிறது. நட்சத்திர சோம்புவை எடுத்து வெறும் வாயில் போட்டு மெல்லணும். இது அசிடிட்டி அறிகுறிகளை குறைக்கும். நட்சத்திர சோம்புவை தண்ணீரில் போட்டு ஊற வச்சு அந்த தண்ணீரை குடிச்சு வந்தீங்க அப்படின்னா அசிடிட்டி பிரச்சனை நீங்கிவிடும். 1 கப் தண்ணீரில் சிறிது புதினா இலைகளை நறுக்கி போட்டு கொதிக்க வச்சு அந்த நீரை குடிச்சிங்க அப்படின்னா நெஞ்சரிச்சல் குணமாகும். செரிமான பிரச்சனையை தீர்ப்பதில் இந்த சீரகத்திற்கு பெரும் பங்கு இருக்குது. 1 டம்ளர் நீரில் 1 ஸ்பூன் சீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்க அப்படின்னா நெஞ்சரிச்சல் குணமாகும். சிறிது இஞ்சியை சுடுநீரில் நசுக்கி போட்டு குடிச்சிங்க அப்படின்னா நெஞ்சரிச்சல் குணமாயிரும். நெஞ்சரிச்சல் இருக்கும் நேரத்தில் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நீங்கள் குடிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி நீங்கள் நலமுடன் வாழ எங்களுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.